விழுப்புரம் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கி வரும் மழையால் பல கிராமங்களை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுரேஷ், எந்தெந்த பகுதியெல்லாம் மழை நீர் தேங்கியிருக்கிறது? முன்னேற்பாடு நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கவில்லையா? விவரங்கள் சுரேஷ். நிச்சயமாக சையத், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக செங்கல்பட்டு, விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் ஆனது விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மழைநீரானது சூழ்ந்து குடியிருப்பு பகுதிகளில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்ட பொறுத்தவரை 14 சென்டிமீட்டர் மழை இதுவரை பதிவாகி இருக்கிறது. அதிகபட்சமாக வானூர் மற்றும் மரக்காணம் பகுதியில் இந்த மழையானது பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக அந்த விழுப்புரம் மாவட்டமும் கடலோர பகுதிகளில் கனமழையானது தொடர்ந்து நேற்று மாலை முதல் பெய்து வருகிறதால் அந்த மீனவ கிராம மக்கள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்லாமல் தங்களுடைய படகுகளை அந்த கரையோரம் நிறுத்தி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் விழுப்புரம் மரக்காணம் இடையேயான திண்டிவனம் மரக்காணம் இடையேயான சாலைகள் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்குது. முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருப்பதால் போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டிருப்பதால் பேருந்துகளை இயக்க முடியாமல் அங்கிருக்கக்கூடிய கிராம மக்கள் அங்கிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு திண்டிவனம், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வர முடியாமல் மிகுந்த அவதிக்குள்ளாகி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏற்கனவே அந்த புயலின் காரணமாக மிக்ஜாம் புயல் காரணமாக அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படாமல் பல்வேறு கிராமங்கள் பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஏரிகள் உடைக்கப்பட்டு கிராமங்கள் தண்ணீரால் சூழப்பட்டு பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதே நிலையில் தற்போது மாவட்ட நிர்வாகமும் அலட்சியம் காட்டியதன் காரணமாக தற்போது அந்த கிராம மக்கள் கடும அச்சத்தோடு அங்கு வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. மீனவ பகுதியில் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகி இருப்பது விழுப்புரம் மாவட்ட மக்களிடையே ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விடியா திமுக ஆட்சியில் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, புயல் மற்றும் மழை காலங்களில் பேரிடர் காலங்களில் மக்களை பாதுகாக்கின்ற எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் வீட்டில் முடங்கி கிடக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இதனால் அந்த வாக்களித்த மக்களுக்கு பெரிய துரோகம் இழைத்ததாக கருதப்படுகிறது. சையத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.